நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே சிபிஎம்மில் இருந்து திரு கனகராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், நேரில் சார்ட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த அமெரிக்க தேர்தல் நெருங்கிட்டு வருது. நேற்று அந்த பேச்செல்லாம் பார்த்துருப்பீங்க, ட்ரம்ப்பு கமலா ஹாரிஸ். உங்களுடைய உரையாடலை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த உரையாடல்கள் மீது நான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோங்கிற முறையில் எனக்கு அதன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. தனி மனிதர்களுடைய திறமையை சில நேரங்களில் அது காண்பிப்பதாக இருக்கும். அதுக்கு மேலே அவங்களுடைய அடிப்படையான கொள்கைகள் ஏதாவது இதுவரை மாறியிருக்கா? ஈராக் மீது ஒரு 10 வருஷம் தாக்குதல் நடத்துனாங்கல்ல, இந்த வயல்களெல்லாம் அழைச்சாங்க, போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ரெண்டு கட்சிக்கும் ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்ததா? இஸ்ரேல் சம்பந்தமான, இஸ்ரேல் இன்றைக்கி வந்து காசாவை அடிக்குது, மேற்கு கரைக்கு போயிட்டாங்க, மனிதாபிமான என்ன ஜோன் சொல்கிறக்கூடிய பகுதிகளில் கொண்டு போடுறான், ஹாஸ்பிட்டலில் போடுறான், இந்த ரெண்டு பேரில் யாராவது எதிர்த்து பேசுகிறாங்களா? இந்த ரெண்டு பேரும் இஸ்ரேலுக்கு இனிமேல் நாங்கள் ஆயுதம் சப்ளை பண்ண மாட்டேன்னு யாராவது சொன்னாங்களா? பாகிஸ்தானுக்கு உதவுறதை இவங்க ஏதாவது நிறுத்துவாங்களா? தாலிபானை சப்போர்ட் பண்ணதில் இவங்க என்றைக்காவது நிறுத்துவாங்களா? உக்ரைனுக்கும் இப்போ ரஷ்யாவுக்கும் நடக்கிற போரில் உக்ரைனுக்கு நான் இனிமேல் ஆர்ம்ஸ் கொடுக்க மாட்டேன்னு இவங்க சொல்ல போகிறாங்களா? இந்தியாவுடனான அவங்களுடைய வர்த்தக கொள்கைகள் மாறப்போகுதா? எதுவும் மாறாது. யூ டேக் இட் ஃப்ரம் ஓகே. நபர்கள் மாறுவாங்க. நீங்கள் ஒபாமா இருந்தாலும் சரி, கிளிண்டன் இருந்தாலும் சரி, ஜார்ஜ் புஷ் இருந்தாலும் சரி, இவங்களுடைய அடிப்படையான விஷயங்கள் எதுவும் மாறப்போவதில்லை. எனவே நான் அதில் வந்து பெருசாக இவங்க வந்துடுவாங்களா அவங்க வந்துடுவாங்களா, ஒன்று அது வெளிநாட்டில் நடக்கிற தேர்தல், நம்ம நாட்டில் இருக்கிறதுல ரொம்ப ஃபைன் டியூன் பண்ணி பார்ப்போம், அவங்க நாட்டில் நடக்கிறதுல அதில் என்ன இருக்குது? இப்போ நம்ம ஊரில் கூட சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்களே, கமலா ஹாரிஸ் வந்தவொன்னையும் சொன்னாங்க, இந்திய வம்சாவளி. இந்திய வம்சாவளி என்ன? இந்தியாவிலேயே பிறந்த நரேந்திர மோடி இந்தியாவில் இருக்க பெரும்பான்மையானவருக்கு ஒன்றும் செய்யாத போது இந்திய வம்சாவளி இன்னொரு நாட்டிலேருந்து உங்களுக்கு உதவி செய்வாங்களா? ரிஷி சுனாக்கு வந்தோடனே ஆமாம் அவரும் இந்திய வம்சாவளி, அவர் வந்து அவர் நம்ம இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு, பெரிய மாற்றம் வந்துற போது என்ன வந்தது? அவர் நமக்கும் அவங்களுக்குமான ட்ரேடில் ஏதாவது விட்டு கொடுத்தாரா? இன்ஃபேக்ட் அவர் என்ன சொன்னார், நான் மீண்டும் வெற்றி பெற்றால் இப்போவும் அங்கே வந்து இந்தியா மாதிரி நாடுகளில் இருந்து அங்கே போய் செட்டிலாக இருக்கவங்களுக்கு எதிராக நம்ம ஊர் சீமான் பேசுகிற மாதிரி வந்தேறின்னு அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் அமெரிக்க தேர்தலை பொதுவாக தொடர்ச்சியாக புரிந்து கொள்கிறவர்களுக்கு, அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒன்று தெரியும், சின்ன சின்ன சேஞ்சஸை தவிர அடிப்படையான அவர்களுடைய கொள்கையில் எந்த மாற்றமும் வந்துவிடாது என்பது ஒரு ஃபேக்ட். எனவே இவங்க நல்லா பேசுகிறாங்க, இவங்க உண்மையாக பேசுகிறாங்க. இன்றைக்கி கூட இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ரெண்டு பேரும் பேசின பேச்சை ஒவ்வொரு பகுதியாக போட்டு அவங்க பேசுனது ஃபேக்ட், பேசுனது ஃபேக்ட், அதில் சிலது உண்மை சிலது சரியில்லை அப்படியெல்லாம் போட்டிருக்காங்க. நான் அதை வாட்ச் பார்த்தேன். இட் மேக் நோ சென்ஸுங்கிறது என்னோடய அபிப்பிராயம். அது அவருடைய வாதத்திறமை சம்மந்தப்பட்டது. ஓகே ஓகே. இதுக்கும் அந்த நாட்டினுடைய அதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை, நமக்கும் எந்த சம்மந்தமும். இந்த வெளியுறவு கொள்கையில் இது பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படும்? ஒன்றும் ஏற்படுத்தாது. அதைத்தான் நான் சொன்னேன், வெளியுறவு கொள்கை தாக்கம் என்றால் இந்த காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு 2-3 இன்சிடென்ட். ஒன்று ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர், அதை ஒட்டி நீங்கள் கிழக்கு நோக்கி நேட்டோவை விஸ்தரிப்பது என்கிற அந்த அம்சம், அதில் அவங்களோட நிலைப்பாடு என்ன? அதில் கமலா ஹாரிஸும் மாற்றி சொல்ல மாட்டாங்க, இவங்களும் மாற்றி சொல்ல மாட்டாங்க. ரெண்டு பேரும், ஒருத்தர் கொஞ்சம் வேகமாக பேசுவாங்க, ஒருத்தர் கொஞ்சம் கம்மியாக பேசுவாங்க. இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய மனிதாபிமான ஒரு பேரழிவு நடந்து கொண்டு இருக்கிற போது இஸ்ரேலுக்கு ஏன் ஃப்ரீயாக ஆர்ம்ஸ் கொடுக்குறாங்க? அதில் சரி, இந்த இதில் யாராவது ஒருத்தர் அப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களா? அப்புறம் அதுக்கு பொருள் என்னது? எனவே அடிப்படையில் அவர்களுடைய பொருளாதார கொள்கையிலும் மாற்றம் இருக்காது, வெளியுறவு கொள்கையிலும் மாற்றம் இருக்காது. அங்குமிங்குமாக சில டிங்கரிங் ஒர்க்கு, ரெண்டு பேரும் அங்கே இருக்கக்கூடிய உடனடியான பிரச்சனைகளில் ஒன்று ரெண்டை மாற்றிக்கிறது போகிறது அப்படிதான். இப்போ போன தடவை இப்போ கமலா ஹாரிஸ் வேணால் சொல்லலாம், போன தடவை நான் வந்து தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் இவர் வந்து வாஷிங்டன் டிசி முற்றுகையிட்டார்ல, அப்படி ஏதாவது பேசிக்கலாமே தவிர அடிப்படையில் வேலைவாய்ப்பு என்ன, ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையில் என்ன,
இதெல்லாம் அல்லது வர்த்தக தடை. இப்போ கியூபா மேலே கிட்டத்தட்ட 60 வருஷமாகவும் இன்னும் வர்த்தக தடை இருக்கு. அதை நீக்கி யாராவது நீக்கியிருக்காங்களா? ரெண்டு பேரும் மாறி மாறி தானே வந்திருக்காங்க. என்னைக்கு மாற்றிருக்காங்க? ஒரு காலம் மாற்ற மாட்டாங்க. டெமோக்ராட்டிக்கும் ரிப்பப்ளிக்கும் இப்போ என்னதான் பேசிக்கிட்டாலும் அடிப்படையில் அவங்க மாற்றினதெல்லாம் கிடையாது. வேணால் எலெக்ஷனுக்காக சில நேரங்களில் சொல்லுவாங்க, இவர் வந்தார் இல்லையா ஒபாமா வரும்போது அவர் ஆஃப் முஸ்லீம், அதனால் வந்து மிடில் ஈஸ்ட்டு சம்மந்தமான அவருடைய கொள்கைகள் இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறத எலெக்ஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஓகே. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியும், அதில் ஒரு மாற்றமும் வராது, அப்படியே தான் தொடரும்னு அப்படியே தான் தொடர்ந்தது. ஓகே. அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, அது என்னது இந்திய வம்சாவளியாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது பேசிக்காக. சார் கண்டிப்பாக அந்த உரையாடலில் சார் ஒரு முக்கியமான ஃபேஸாக பார்க்குறது, ட்ரம்ப் வந்து கமலா ஹாரிஸ் வந்து அவங்க அப்பா பேராசிரியர் வந்து ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வைக்கிறாரு. இது எப்படி சார், இது வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, ஏன் அவர் வந்து அதை ஸ்பெசிஃபிக்காக காயின் பண்ணுறார்? சரி, அது உண்மைதானான்னு எனக்கு தெரியல, பட் அப்படி உண்மையாக இருந்தால் கூட என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து அவங்க சுரண்டலில் தானே வாழ்கிறாங்க. சி, அமெரிக்காவை பொறுத்தவரை அவங்க நாட்டு மக்களை சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. ஓகே. நீங்கள் 12th வர ஒரு நயா பைசா கூட செலவழிக்க வேண்டாம். இங்கே ஏழையாக பணக்காரங்கெல்லாம் கிடையாது. 12th வர நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா உங்கள் பிள்ளைய லேப்டாப் உட்பட அவங்க கொடுத்துருவாங்க. டேட்டா இருக்கு இல்லையா? ஆமாம். டேட்டா வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை உட்பட அவங்க கொடுத்துருவாங்க. ஓகே. சரியா? வேலையில்லா கால நிவாரணம் அங்கே இருக்கு. சப்போஸ் இப்போ நீங்கள் நான் வேலையில் இருக்கேன், எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு மாதத்துக்கு $1,200 தருவாங்க கவர்மெண்ட்டு. ஓகே. இப்போ இந்தியாவில் நாங்கள் மார்க்சிஸ்ட் கட்சி அதை கேட்டுக்கிட்டுருக்கோம், அவன் இங்கே கொடுத்துட்ருக்கான். அந்த ஊருக்குள்ளே இதெல்லாம் ஒழுங்காக தான் பண்ணுறான். ஆனால் உங்களையும் என்னையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ வந்து இந்த ஊரில் நீ வந்து ஃபார்ம் ப்ராடக்ட்ஸுக்கு, அதாவது விவசாய விளைபொருளுக்கு மானியம் கொடுக்காதேன்னு நம்மளை சொல்கிறான். அவன் சொல்கிறான் அந்த ஊரில் எல்லாத்துக்கும் மானியம் கொடுக்குறான், ஆனால் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். சரியா? நம்ம ஊர்லேருந்து அங்கே போகிறதுக்கு இறக்குமதிக்கு தடை விதிக்கிறான், ஆனால் அவன் ஊரில் இருக்க பொருளையெல்லாம் கொண்டாந்து இங்கே கொட்டுறான். எனவே அந்த ஊர் மக்களை அவங்க நல்லா வச்சுப்பாங்க. அப்போ அவன் என்ன சொல்லுவான்னா, நீ இயல்பாக மார்க்சிஸ்ட்டு அப்படின்னா அந்த லீனியன்ஸ் இருக்கும். அதைத்தான் நான் சொன்னேன். இந்த திட்டுறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒபாமா பாதி முஸ்லீம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு பாதி கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிப்பாங்க. அவங்க பெரிய ஜனநாயகத்தை பற்றியெல்லாம் பெருசாக பேசுவாங்க. அதுதான் சார், அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார், ஸ்பெசிஃபைடாக ஒரு டார்கெட் பண்ணுறது? அவங்களுக்கு தெரியும் கமலா ஹாரிஸ் ஒன்றும் கம்யூனிஸ்ட் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாதா? ஒபாமா ஒன்றும் முஸ்லீமாக செயல்பட முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதைத்தான் நான் சொன்னேன், இது ஒரு பட்டிமன்ற பேச்சு மாதிரி பேசிப்பாங்களே தவிர இதுக்கு மேலே இட் மேக்ஸ் நோ சென்ஸ். நீங்கள் இதில் ஒன்றே ஒன்று தான், இந்த அம்மா இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை நிறுத்தி விடுவார்கள்னு சொன்னால் உடனே அந்த இந்த அம்மா சொல்லட்டுமே, நான் நேசிக்கிறேன், மனித குலத்தையே நேசிக்கிறேன், எனவே இஸ்ரேலுக்கு ஆயுதம் தரமாட்டேன்னு உறுதியாக நான் இன்றைக்கி எழுதி தந்துடுவேன், அந்த அம்மா ஜெயிக்காது. ஏன்னா அந்த ஊரினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு வகிப்பது ஆயுத உற்பத்தி. ஓகே. பட் இப்போ என்ன கணக்குன்னு தெரில, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் அவங்களுடைய மொத்த பொருளாதாரத்தில் 40% ஆயுதம். அப்போ உலகம் முழுவதும் சண்டை நடந்து ஆயுதம் எப்போ விற்கும், டிமாண்ட் இருக்கு. நீங்கள் நம்ம ஊர்லேயும் இந்த ஆயுத பூஜை நான் டாக்டர்கிட்டலாம் கேட்பேன், ஸ்டெத்தோஸ்கோப்பு இது இதெல்லாம் வச்சு ஆயுத பூஜை பண்ணால் என்னங்க அர்த்தம், நிறையா நோயாளி வரணும்னு அர்த்தம் அதானே? என்னுடைய நீங்கள் எல்லோரும் என்ன நோயினுடையற்ற வாழ்வு அப்படி தானே பேசுவோம், நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். பட் இவர் என்ன நினைப்பார், ஒரு மருந்து கடைக்காரர் என்ன நினைப்பார், கடவுளே நல்லா என்னோடய மருந்து இந்த வருஷம் நிறையா விற்கணும், நல்லா லாபம் வரணும் நினைப்பாரா? ஆமாம் சார். அவர் பேர் என்ன, என்ன புனேவாலா, இந்த தடவை இந்த சீரம் இன்ஸ்டியூட்டினுடைய தலைவர், இப்போ வந்து அவர் வந்து இந்தியாவினுடைய பணக்காரர்கள் லிஸ்ட்டில் அவர் வந்துட்டார். எதனால் வந்தார், கொரோனா வந்தது வித்தார் வந்துட்டார், அவ்வளோதான். அவங்களுக்கு இவருக்கு எது விற்கணும், மருந்து விற்கணும், அவருக்கு எது விற்கணும், ஆயுதம் விற்கணும். ஆயுத வியாபாரிகள் அவங்க வந்து எப்படி பார்ப்பாங்க, ஆயுதத்தை பார்த்து தான் பார்ப்பாங்க.
குறிப்பாக சார், இந்த தேர்தல் வந்து இந்தியா எப்படி பார்க்கணும், இந்தியாவுக்கான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எப்படி போகணும்னு பார்க்குறீங்க சார்? அதெல்லாம் நீங்கள் டிவியில் உட்காந்து கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, போன தடவை ட்ரம்ப் இருந்தார், இந்தியாவுக்கு என்ன நன்மை என்ன தீமை? இந்த தடவை ஜோ பைடன் வந்துட்டார், இந்தியாவுக்கு என்ன நன்மை என்ன தீமை? நீங்கள் எப்போதுமே என்ன பண்ணணுன்னா, இந்த அதாவது இந்த பட்ஜெட் வரும்போது பேசுவாங்க தெரியுமா, இந்த அறிவிப்பு அது பெரிய பாரதூரம். ஒரு நான் இவங்ககிட்ட சொல்லுவேன், ஒரு 3 மாதம் கழித்து அதே ஆளை கூட்டி வந்தீங்க, ரொம்ப பெரிய விளைவை ஏற்படுத்துன்னு சொன்னீங்களே, இப்போ என்ன விளைவு ஏற்படுத்திருக்குன்னு கேளுங்க. அல்லது அடுத்த தடவை ஞாபகம் வச்சுக்கிட்டு, போன தடவை நீ சொன்னிடல, இது என்னாச்சுன்னு கேளுங்கன்னு கேளுங்க, கேட்க மாட்டாங்க. அதே போல் அமெரிக்க தேர்தல் சம்மந்தமாக போன தடவை ட்ரம்ப்புக்காக வரைஞ்சு கட்டினவங்களும் இருக்காங்க, ஜோ பைடனுக்காக வரைஞ்சு கட்டினவங்களும் இருக்காங்க, யாரையாவது கூப்பிட்டு கேளுங்க. என்ன, இப்போ ட்ரம்ப்பு இருந்தார்ல, இவர் கூட போனார், என்னுடைய நண்பர்னு சொன்னார், ஆக்கி பார் ட்ரம்ப் கி சர்க்காரா, அதெல்லாம் அப்படி ஒரு கோஷத்தையெல்லாம் வச்சாங்க, ஆனால் தோற்று போயிட்டார். ஓகே, எதுக்காக ஆக்கி பார் ட்ரம்ப் கி சர்க்கார்னு இவர் சொன்னார்? என்ன இந்தியாவுக்கு என்ன கிடைச்சது? ஒன்றும் கிடைக்கல. இப்போ போய் கடைசியாக அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த பிறகு, இந்த தேர்தலுக்கு முன்னால் போயிட்டு வந்தார், மைக்ரான்னு ஒரு கம்பெனியோட இன்றைக்கி கூட பிரதமரோட பேச்சு எங்கேயோ பேசுனது இருக்குது. அவர் என்ன சொல்கிறார், சிப் இண்டஸ்ட்ரியில் இந்தியா தான் பெருசாக போகுது. அதுவுமே ஃப்ராடுன்னு நான் சொல்லுவேன். இப்போ அதாவது இவர் என்ன சொன்னார், அது போயிட்டு வந்தோன்னே இந்த செமிகண்டக்டர் அதானே சிப்பு வந்து நாங்கள் இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கு மைக்ரானோட ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கோம், பெரிய பிரேக் த்ரூ அப்படின்லாம் சொன்னார். எல்லா பத்திரிகையும் எழுதியிருக்காங்க, மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகள்லாம் ஆகா ஓகோன்னு அதை எழுதியிருக்காங்க. ஓகே, கொஞ்ச நாள் கழித்து நியூஸ் கிளிக், இந்த ஒரு அந்த ஓனரை கொடுப்ப, அந்த இவரை ப்ரொமோட்டரை பிடிச்சி ஜெயிலெல்லாம் போட்டிருந்தாங்க நியூஸ் கிளிக். அவர் என்ன, ஒரு அந்த எம்ஓயுவை பார்த்துட்டு, உங்களா வேலை எடுத்தவங்களா, இங்கே ஒன்றும் இந்தியாவில் இதெல்லாம் பண்ண போகிறதில்ல. அவர் பிரைம் மினிஸ்டர், அவர் சும்மா சொல்கிறாரு, அவங்க போட்டிருக்க ஒப்பந்தத்தில் என்ன இருக்குன்னா, அசம்பிளி அண்ட் டெஸ்டிங். ஓகே, ஸோ உற்பத்தி பண்ணுறது எங்கே நடக்கும், சைனாவில் நடக்கும், தாய்லாந்தில் நடக்கும், அமெரிக்காவில் நடக்கும். அமெரிக்காவில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பக்கத்தில் இருக்க யூட்டிலிட்டிலாம் நடக்கும், அவங்க இங்கே கொண்டு வருவாங்க, அதை அசம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்ணி நல்லா ஓடுதான்னு பார்ப்பாங்க, அவ்வளோதான், அப்புறம் பேசாமல் இருந்தாங்க. அதுக்கு பின்னால் அவர் இன்னொரு வேலையும் பார்த்தார், இதுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டு யார் பண்ண போகிறான்னு பார்த்தா, 50% யூனியன் கவர்மெண்ட்டு, 20% குஜராத் கவர்மெண்ட்டு, 30% அந்த மைக்ரானோட பேரண்ட் கம்பெனி. ஓகே, இந்த 50% யூனியன் கவர்மெண்ட்னால் யார்? நீங்களும், உங்கள் வரிப்பணம் என் வரிப்பணம் எல்லாம் சேர்ந்த வரிப்பணம் தான். சரி, 70% கொடுத்துட்டாங்க. இப்போ கம்பெனி யார் பேரில் இருக்கணும்? கவர்மெண்ட் பேர். 100% ஓனர்ஷிப்பு மைக்ரானுக்கு கொடுப்போம், அதுதான் அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, எனவே ட்ரம்ப் இருந்ததுனால நமக்கு ஏதாவது லாபம் இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பைடன் இருந்ததுனால லாபம் இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பெரிய சண்டை காங்கிரஸுக்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காலத்தில் காங்கிரஸுக்கும் லெஃப்ட்டுக்கும் நடந்தது, நியூக்ளியர் எனர்ஜி அக்ரிமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை 2008 நாங்கள் கூட விட்டுறோம். நியூக்ளியர் எனர்ஜி இந்தியாவுக்கு ஏதாவது வந்துருச்சா அந்த போட்டதுனால? அணுசக்தி ஒப்பந்தம் அப்போ கையெழுத்து போட்டோம்ல, ஏதாவது இன்றைக்கி நமக்கு இன்றைக்கி வர அணுசக்தியில் ஏதாவது வந்திருக்கா? அமெரிக்காவிலேருந்து ஏதாவது வந்திருக்கா? ஏன் அப்போ கேட்குறா? உங்களை இந்த வலைகளுக்குள், அவங்க அவங்க நாட்டினுடைய இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களுடைய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டை பார்ப்பாங்களே தவிர, இந்தியாவை பாதுகாப்பதற்காக கமலா ஹாரிஸ் அவதாரம் எடுக்க முடியாது, அடுத்த நாள் தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்னது வந்து ஒரு ரொம்ப நுட்பமான புள்ளி. இந்திய வம்சாவளியை சார்ந்து இருக்கிற வெளிநாட்டு தலைவர்களுக்கு இங்கே ஒரு பூமி எப்போதுமே இருக்குது. இப்போ இதை வச்சு இந்திய அரசோ இல்லை இந்திய மக்களோ அவங்க நமக்கு எல்லாமே பண்ணிடுவாங்கங்கிற ஒரு கற்பிதத்தை இங்கே செட் பண்ணுறாங்களோ சார்? ஆமாம், அது என்னென்னா, அது பொதுவாக பிஜேபி வந்த பிறகு உச்சத்துக்கு போயிருக்கு. இதுக்கு முன்னாலே நிறையா பேர் மற்ற இடத்துல வந்திருக்காங்க. இப்போ இந்துக்களுக்காக இந்துக்கள்லாம் எல்லாம் பண்ணிடுவாங்களா, இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்கள்லாம் பண்ணிப்பாங்களா? அப்புறம் ஏன் இஸ்லாமிய நாடுகள் சண்டை போட்டுக்கிறது? இந்துக்களுக்கு இந்துக்கள் எல்லாம் பண்ணிடுவாங்கன்னா நேபாளத்துக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வரலாமா? இஸ்லாமியர்கள் மட்டும் இருந்த நாடு தானே பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான், இந்தியா விட்டு போகிறோன்னு தானே போனாங்க. பிறகு எப்படி பாகிஸ்தான்லேருந்து விடுதலைக்கு பங்களாதேஷ் வந்தது? பங்களாதேஷில் ஏன் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? எந்த ஊர்லேயாவது இப்படி ஒன்று நடக்குமா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஏன்னா இங்கே இந்த இவங்க சொல்லுவாங்கள்ல, இந்து முன்னணி, இந்து கடையிலேயே பொருட்களை பொருட்களை கம்மியாக கொடுத்தா நான் எவன் கடையில் வேணாலும் வாங்குவேன். அதில் எனக்கான நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை.
ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த இனம் சார்ந்த விஷயத்தை தொடர்ச்சியாக உங்கள் மூளையில் ஏற்றிக்கிட்டே இருக்கிறது. அது 24 மணி நேரமும் இது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஃபேக்ட்ரி, இந்த நியூஸ் ஃபேக்ட்ரி 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு வகையில் வேலை செய்து கொண்டே இருக்கும். முன்னாலேலாம் சொல்லலை, இப்போ திடீர்னு கமலா ஹாரிஸ் வந்தாங்க, அடுத்து இவங்களை பேசுனாங்க, அப்புறம் என்ன இந்திய வம்சாவளி ஒருத்தர் கனடாவில் ஜெயிச்சிட்டாங்க, அமெரிக்காவில் செனட்டராக வந்துட்டாங்க, இதில் எம்பி ஆகிட்டாங்க, இங்கிலாந்தில் ஆமாம்லாம் போட்டாங்க. எல்லளவு எல் முனையளவு அதில் 100,000 ஓரளவு கூட உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, கவலைப்படாது. அதனால் வாட் இஸ் த, அதனால் அதில் இதுவரை ஏதாவது இருந்ததா யாரையாவது சொல்ல சொல்லுங்கள். இந்த இனம் சார்ந்த விஷயங்களை எடுத்து இப்போ நம்ம ஊரில் கூட சொல்கிறாங்களா, சில விஷயங்கள் சொல்லுவாங்க, சீமான் கத்தார் நான் ஆள வேண்டாமா, எனக்கு இந்த ஒரு நாடு தானே இருக்கு. ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா, யார் வேணாலும் ஆண்டு கேட்பாங்களா, மக்களுக்கு இந்த ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணு, எல்லாத்துக்கும் வேலையை கொடு, எல்லாத்துக்கும் மெடிக்கல் கொடு, இதில் என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? அப்போ இது என்னன்னா, நீங்கள் பாலிசியை விட்டுட்டு என்னுடைய பாலிசியை நான் செல் பண்ண முடியாத போது, நான் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்ல முடியாத போது, நீயும் நானும் ஒரு ஜாதி, நீயும் நானும் ஒரு மதம், நீயும் நானும் ஒரு இனம், நீயும் நானும் ஒரே ஏரியா, என்னது இது? வாட் இஸ் திஸ்? தட் இஸ் அம்பக் ஆக்சுவலாக. அது 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 எந்த வித பிரயோஜனமும் மற்றும் அதை இங்கே உருவாக்குறது பிஜேபிக்கு இப்போ இந்துன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி அது உதவும். கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி. நம்ப நன்றி.